இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சார்வரிவரிடம் கார்த்திகை மாதம் 21 நாள் 6/12/2020 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. மாலை 4:54 வரை இருக்கின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். மதியம் 12:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அளவு நல்ல நாளாக இருக்கும். உங்கள் முகம் பிரகாசமாகவும் இருக்கும். நீங்கள் பல ஆச்சரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் காணலாம். பணியிடத்தில் உங்கள் திறமை பாராட்டவும் படும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். உங்கள் துணையின் மீது அதிக ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தளவில் இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே கூறலாம். பண விஷயத்தில் உங்கள் தரத்தை இன்று மேம்படுத்திக் கொள்ளவும் முடியும். நல்ல பயனுள்ள திட்டங்களில் நீங்கள் கையெழுத்துமிடுவீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் சரணமான நிலையும் காணப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளையும் அடைய முடியும். புதிய முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்வது நல்லது. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உறவினர்களின் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சுப செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாகவும் கிடைக்கும். பணியாளர்களினால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆன்மீக செயல்பாடுகளில் நாட்டமும் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய வீடு கட்டுவதற்கான எண்ணங்களும் நிறைவேறும். திறமைகள் மற்றும் உழைப்பிற்கேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பான திட்டங்களும் நிறைவேறும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று சிறிது நீங்கள் பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். நீங்கள் எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு சிறிது அனுசரித்து நடந்தால் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்களும் ஏற்படும். பணிகளின் சுமை அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். எனவே உங்கள் துணையுடன் ஒரு விவாதத்திலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவின் காரணமாக பண இழப்புகளையும் சந்திக்கலாம். பணத்தை செலவு செய்யும் பொழுது பார்த்து செலவு செய்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் உங்களின் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்று ஒரு சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களும் ஈடேறும். பணவரவு திருப்தியளிப்பதாக இருந்தாலும் செலவுகளும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப சம்பவங்களும் நடைபெறும். குடும்பத்தை பொறுத்தளவில் இன்று ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். இளைய சகோதரர்களின் வகையில் செலவுகளும் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்படும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும்.
பங்குதாரர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவுகளும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றமும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்புகளும் உயரும். விருப்பமானவர்களின் சந்திப்பும் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்கவும் நினைப்பீர்கள். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனமும் வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் நாளாகவும், மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேம்படும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் பதட்டத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களிடம் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்கள் பணிகளை நம்பிக்கையுடனும் மேற்கொள்வீர்கள். தடைகளை சமாளித்து உங்கள் பணிகளை குறித்த நேரத்திலும் முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் உங்களின் வித்தியாசமான அணுகுமுறையை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையில் உறவையும் பாதிக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்று அதிகரித்து காணப்படும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கும் ஆளாவீர்கள். இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு பல்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளும் இருக்காது. இன்று குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமையும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. சகோதரர்களின் வகையில் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களால் அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். மாலையில் உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உங்களின் நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். விரும்பிய ஆடை ஆபரணங்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீர்கள். அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டிய நாளாகவும் அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பதட்டத்துடனும் அசௌகரியத்துடனும் காணப்படுவீர்கள். உங்களை சகஜமாக வைத்திருக்க ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்ற நிகழ்ச்சிகள் உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். பணிகள் இன்று அதிகமாகவும் காணப்படும். பணிகளை முடிக்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட நேரம் போதாது என்றும் நீங்கள் நினைப்பீர்கள். திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் பணிகளை ஓரளவிற்கு நீங்கள் முடித்தும் விடுவீர்கள். உங்கள் மனதில் தேவையற்ற எண்ணங்களும் காணப்படும். இதை உங்கள் துணையிடமும் நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். இன்று உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்றபடி எந்தவிதமான பெரிய பாதிப்புகளும் இருக்காது. இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கங்களுடன் காணப்படும். எடுக்கும் காரியங்களில் சில தடைகளுக்கு பின் வெற்றியும் கிடைக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு சாதகமான பலன்களையும் பெறலாம். உங்கள் தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகளும் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகளால் ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையும். பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் தாய்மாமன் வழியில் அனுகூலமும் உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சுமூகமாகவே நடக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து இருப்பதன் காரணமாக உங்கள் வளர்ச்சியும் சாத்தியப்படும். இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் அனுபவிப்பீர்கள். இன்று உங்களுக்கு பணிகள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இன்று ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது. பணியை பொறுத்த அளவில் இன்று மகிழ்ச்சியான நாளாகவே முடியும். இன்று உங்கள் துணையிடம் இனிமையாகவும் பழகுவீர்கள், அவர்களிடம் நேர்மறையாகவும் நடந்து கொள்வீர்கள். குடும்ப நேற்றம் குறித்து பயனுள்ள விவாதங்களும் உங்கள் இல்லத்தில் நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று கூறலாம். இன்று உங்கள் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியத்தை நன்கும் பராமரிப்பீர்கள். உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறைந்து மந்த நிலையும் விலகும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளால் குழப்பங்களும் உண்டாகலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். சகோதரர்கள் உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டும் வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். இலக்கியம், கதை மற்றும் கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு உத்தியோக மாற்றமும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று நல்ல பலன்களையும் தரும். நீங்கள் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். உங்களிடம் நகைச்சுவை உணர்வும் காணப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களின் இந்த குணங்களை பாராட்டவும் செய்வார்கள். இன்று குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்தும் முடித்து விடுவீர்கள். இது உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தையும் ஈர்க்கும். உங்களுக்கென தனி பாணி அமைத்துக் கொள்வீர்கள். உங்கள் திறமைகளை கொண்டு பணியை எளிதிலும் முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்கள் துணையிடம் உங்கள் காதல் உணர்வை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். உங்களின் மகிழ்ச்சியான மனநிலையை அவர் தெளிவாகவும் புரிந்து கொள்வார்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கும். இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று அனைத்தும் சிறப்பாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும். அதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். இன்று மற்றவர்களின் மனதை நீங்கள் துல்லியமாகவும் எடை போடுவீர்கள். எதிலும் சற்று கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தில் பெரியவர்களுடன் இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல முடிவே கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவும் தருவார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. மாலையில் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு ஒன்றையும் எடுப்பீர்கள். மற்றவர்களுடன் மனஸ்தாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதால் வார்த்தைகளில் நிதானமாகவும் பேச வேண்டும். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறும். இன்று தொழிலில் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளும் தோன்றும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டுகளும் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் உங்கள் மனதிலும் தோன்றும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும்,
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சல் மேம்படும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு பலன்கள் கலந்தே காணப்படும். அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உங்கள் முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று பணிச்சுமை அதிகமாகவும் காணப்படும். நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. இன்று உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் மேலோங்கி காணப்படும். இதனை உங்கள் துணையிடமும் நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இதனால் தேவையற்ற விவாதங்களும் ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களிடம் பணவரவு சுமாராகவே இருக்கும். பணப்புழக்கம் குறைந்தே காணப்படும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு இன்றைய நாளை நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். சிலருக்கு தோள்பட்டைகளில் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். இன்று எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியினையே அடைவீர்கள். பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளையும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களால் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். பணியாளர்களால் சில செலவுகளும் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் வெற்றியுடனும் முடியும். உயர் பதவியில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பணவரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் நல்ல முடிவுகளும் கிடைக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக இருக்கும். நீங்கள் சற்று பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்களுடன் அல்லது உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவும் இருக்காது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மனக்குழப்பத்துடனும் இருப்பீர்கள். இதனை உங்கள் துணையிடமும் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று உகந்த நாளாக இருக்காது. நிதி வளர்ச்சியில் இன்று சில கட்டுப்பாடுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சிலருக்கு கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு மனதில் எரிச்சலும் ஏற்படலாம். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தினை பெற முடியாது. ஆனாலும் சுமாராக நடந்து கொண்டே இருக்கும். வீண் பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியும். பணவரவுகள் நீண்ட முயற்சிக்கு பின்பு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. உங்கள் குடும்பத்தினர்கள் உங்களின் ஆலோசனைகளை ஏற்றும் கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பிருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்களின் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் காலதாமதமும் ஏற்படலாம். எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்வது நல்லது. புத்திரர்களின் வழியில் அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் குழப்பமான சூழலும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் உண்டாகும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக இருக்கும். உங்கள் செயல்களை புத்திசாலித்தனமாக செய்வதும் நல்லது.
இன்று உங்கள் செயல்களில் சில தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. இன்று பணிகளை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீர்கள். கட்டுப்பாடற்ற சூழல் காரணமாக பணியில் மிகப்பெரிய தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை காண அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று தேவையற்ற செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இதனால் நீங்கள் கவலையுடனும் இருப்பீர்கள். சிலருக்கு பண இழப்பிற்கு கூட வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். இன்று முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது நல்லது. இன்று உங்களின் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. நல்ல பொறுமையும் எதிலும் திறமையுடனும் செயல்படவும் ஆற்றலும் மேலோங்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் நீங்கள் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். குடும்பத்துடன் இன்று முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை நீங்கள் வாங்கியும் தருவீர்கள். சகோதரர்களால் சில செலவுகளும் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் எதுவும் காட்ட வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்துதான் வேலை வாங்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக இருக்கும். நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிப்பு இருந்து வந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளும் நடைபெறும். வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களால் அனுகூலமும் ஏற்படும். சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்களும் உண்டாகலாம். உறவினர்களின் வழியில் அனுகூலமான பலன்களும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் சூரிய பகவானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும், போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பல்வேறு விஷயங்களில் உங்களிடம் சமநிலையான கருத்தும் காணப்படும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்று கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் பணிகளை இன்று சுமூகமாகவும் செய்து முடித்து விடுவீர்கள். கடினமான பணிகளை கூட இன்று எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடித்து விடுவீர்கள். இன்று உங்களிடம் இனிமையான உணர்வும் காணப்படும். நேர்மறையான எண்ணமும் இருக்கும். இன்று உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடமும் வெளிப்படுத்துவீர்கள். இன்று நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடம் கணிசமான தொகையும் காணப்படும். உங்கள் வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் சிறிது சிறிதாக குறையும். பொருளாதார நிலை தேவைக்கேற்றபடி இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். இன்று உங்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்று கூறலாம். வாழ்க்கை துணை நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கியும் தருவீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதியும் பெறுவீர்கள். நண்பர்களின் வகையில் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். இன்று உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாகவும் முடியும். உடன் பிறந்தவர்களால் நன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்று உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று பலனளிக்கவும் செய்யும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பணிகள் அனைத்தும் இன்று எளிதிலும் ஆற்றி முடித்து விடுவீர்கள். பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி நல்ல பெயரையும் எடுப்பீர்கள். உங்கள் புதுமையான கருத்துக்கள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும். உங்கள் துணையிடம் நேர்மையான அணுகுமுறையையும் கொண்டிருப்பீர்கள். உங்கள் துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கும் மாற்றுவீர்கள். இன்று கணிசமான தொகையை சம்பாதிக்கவும் செய்வீர்கள். இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும்.
இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றியும் கிடைக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவும் தருவார்கள். மாலையில் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். சிலருக்கு இளைய சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தினரிடம் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அமைதியாக செல்வதும் நல்லது. குழந்தைகளின் வழியில் சுப செலவுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழலும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் சரவேஸ்வரரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் நாளாகவும், போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் தினசரி செயல்களை செய்வதை கூட நீங்கள் கடினமாகவும் உணர்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் அமைதியாக இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் பணியில் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும். இன்று முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செயல்படுத்துவதும் நல்லது. இன்று உங்கள் மனதில் காணப்படும் குழப்பத்தின் காரணமாக உங்கள் துணையை புரிந்து கொள்வது உங்களுக்கு கடினமாகவும் இருக்கும். குழப்பத்தை விட்டு தெளிவான மனதுடன் பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவும் ஏற்படும். இன்று அதிகம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்று பண தேவைகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் செய்ய வேண்டியது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சிலருக்கு சளி மற்றும் இருமல் போன்ற தொல்லைகள் இருக்கலாம். அதனால் சற்று பலவீனமாகவும் உணர்வீர்கள். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்று வேலைபளு அதிகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் தோன்றி மறையும். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. வாழ்க்கை துணையின் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாக இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று உங்களின் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளையும் நீங்கள் அடைவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயரும் வெற்றியும் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடங்குவது தொடர்பான சிந்தனைகளிலும் ஈடுபடுவீர்கள். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.